அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் காலிச்சரன், அடா 24/7 தமிழ்லேருந்து. இது நம்மளால் ஓல்டு சேனலில் லைவ் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல், இந்த அடா 24/7 தமிழ் 2.0 அப்படிங்கிற ஒரு நியூ சேனல். ஸோ இந்த சேனலுக்கு வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக எல்லா லைவ்ஸும் எல்லா லைவ் கிளாஸஸும் நம்ம இது தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நேற்றுலேருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நேற்று அந்த பிரம்மாஸ்திரா அந்த சீரீஸ் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு நேம் வந்து பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்டிபிசிக்கு பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பிரம்மாஸ்திரா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சீரீஸ், சரிங்களா? நம்ம யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நடந்த குரூப் ஒன்லேயே கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு மேலேருந்து கேட்டிருந்தாங்க யூனிட் 8லேருந்து மட்டும். ஸோ யூனிட் 8ல் நம்ம 4 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே தமிழருடைய இலக்கியம், அவருடைய பண்பாடு, கலாச்சாரம். ரெண்டாவது, அந்த இலக்கியத்தில் முக்கியமான ஒரு இலக்கியம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். மூன்றாவது, சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிராக துவக்க கால கிளர்ச்சிகள். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி, பெரியார் மற்றும் அண்ணாதுரை அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 8th யூனிட்டு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, போன மாட்டி குரூப் ஒனில் கிட்டத்தட்ட 40க்கு மேலே கேள்விகள் கேட்டிருந்தாங்க யூனிட் 8லேருந்து மட்டும், சரிங்களா? ஸோ அதை நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரவீன்ராஜ், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்களா? நம்மளுடைய ஆனுவல் பிளானர் எடுத்து பாருங்கள், ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. 2021ல் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன், அப்போ வரும்னு சொல்லி தான் நம்பப்படுது. குட் மார்னிங் கலைநிலா, நந்தினி, ஆர்த்தி, ஈஸ்வரன், குட் மார்னிங் வனிதா. ஓகே, ஸோ திருக்குறள் ஒரு முக்கியமான டாபிக், சரிங்களா? ஸோ திருக்குறள் வந்து நம்ம எதிலிருந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலே போதும். ஸ்கூல் புக்ஸ் இதில் முதல்ல, சார் ஓல்டு புக் படிக்கலாமா நியூ புக்கான்னு கேட்டிங்கன்னா, நியூ புக்கை படிச்சிருங்க, அவ்வளோதான். புது புக்கை படிச்சிருங்க. ஸோ ஓல்டு புக்ஸ் நம்ம வந்து டைம் இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். குரூப் 4க்கு உங்களுக்கு தமிழ் உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? அப்போது இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு குரூப் 2 அடுத்து வரப்போகிற குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குட் மார்னிங் ஜெய் சூர்யா, குட் மார்னிங் நிவேதா. ஓகே, ஸோ இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த திருக்குறளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்தையும் படிக்க படிக்க சொல்ல சொல்ல வந்து நம்ம ஸ்கூலில் படித்தது, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் படிக்கல திருக்குறள், அதுதான் உண்மை. காலேஜ்லேயும் படிச்சிருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வெளியில் படிச்சிருக்க மாட்டோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் திரும்பி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ திருக்குறள் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, ஃபஸ்ட்டு அதோடய பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருக்குறள்குள்ளே போயிடலாம். அதாவது முக்கியமான திருக்குறள் எது, சிலபஸ் இருக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடலாம். சிலபஸில் திருக்குறள் இருக்கா எல்லாம் மொத்தமாக இல்லையா சார்ன்னு கேட்டிங்கன்னா, அதையும் இந்த கிளாஸ் கடைசியில் நம்ம சொல்லுவோம். 2017 வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய பெஞ்சு மதுரையில் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் பிரிச்சிருப்போம், அதில் அறம் பொருள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒட்டு மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்களையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது, அதாவது மாணவர்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது. 6 முதல் 12 வகுப்புறை மக்களுக்கு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த கிளாஸ் எண்டில் வந்து நம்ம அதை பற்றியும் பேசுவோம், ஃபைன்? டைம் டேபிள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக நந்தினி, நாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டு நம்ம எடுக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம குரூப் டிக்கும் பார்க்குறோம்,
டிஎன்பிஎஸ்சிக்கு பார்க்குறோம். அதே மாதிரி நடுவில் வந்து திடீர்னு இந்த என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு அந்த கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு என்டிபிசியில் நேற்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க எக்ஸாம், முதல் நேற்று நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க கொடுத்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இந்த திருக்குறள் பற்றின முக்கியமான விஷயங்கள் நம்ம போயிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. இது நியூ சேனல், நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்திருங்க. ஸோ முதல்ல திருக்குறள். திருக்குறள் இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர். திருவள்ளுவர், திருவள்ளுவருடைய பெற்றோர், பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது, மெயின்ஸ்லேயும் இருக்குது. ஓகே. பெற்றோர் இது எல்லாமே ஒரு கற்பனை தான். இதுக்கான எதற்கும் பெருசாக என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லை. ஸோ அதான் நீங்கள் நம்ப வேண்டியது, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான். பெற்றோர் ஆதி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆதி பகவான் அப்படின்னு குறிப்பிட்டது முதல் குரலில் சொல்லியிருப்பார் இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு கொடுத்துருப்பார். அதில் ஆதி பகவான் அப்படிங்கிறது அவருடைய மூதாதையரை குறிக்கிறதா ஒரு இடத்துல சொல்லப்படுது, ஒரு இடத்துல அது கடவுளை குறிக்கிறதா சொல்லப்படுது. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். திருக்குறளில் இடம் பெறாத முக்கியமான 2 தமிழ் வார்த்தைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள், தமிழ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை அவர். ஸோ நம்ம அதையும் பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ பெற்றோர் ஆதி மற்றும் பகவான் அப்படின்னு அறியப்படுது. அடுத்தது இவருடைய மனைவி, திருவள்ளுவருடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுகி அம்மையார். அடுத்தது இவர் வாழ்ந்த காலம், எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்றில் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சங்க காலம் அப்படின்னு படிச்சிருப்போம். சங்க காலம், இந்த சங்க காலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 3ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 3ஆம் நூற்றாண்டு. அதாவது கிட்டத்தட்ட 300 to 300, இந்த ஒரு 600 ஆண்டுகள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றில், தென்னிந்திய வரலாற்றில் சங்க காலம் என்று அறியப்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக இவர் பிறந்த ஒரு ஆண்டாக நம்பப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 31. இதனுடைய பிறந்த நாளாக இந்திய அரசு, சாரி தமிழ்நாடு அரசு எதை கொண்டாடிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை இரண்டாம் நாள் என்ன பண்ணுது தமிழ்நாடு அரசு, இதை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழாவாக எடுத்து நடத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசு இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. ஓகே. ஸோ அடுத்தது இதே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டாக கணக்கெடுத்து வருது. கரெக்டாக திருவள்ளுவர் ஆண்டு, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தற்பொழுது வருஷம் பார்த்தீங்கன்னா 2021 ப்ளஸ் அவர் பிறந்த 31, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டி என்ன பண்ணலாம் 2052 திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ்நாடு அரசனுடைய அரசாணை ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசனுடைய அரசாணையில் கவர்மெண்ட் ஆர்டரில் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த பேஜ் இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பேஜில் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டை குறிப்பிட்டிருப்பாங்க 2052 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு நம்ம எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இவர் சார்ந்த மதம், திருவள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மதம். இன்னும் ஒரு சில குறிப்புகளில் இவர் வந்து கண்டிப்பாக வந்து சமண மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். திருவள்ளுவர் ஒரு சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியும் இருக்கலாம்.
இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கற்பனை தான். அடுத்தது இவர் பிறப்பிடம். பிறப்பிடம் இவருக்கு எங்கே வார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயிலை, மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதான் திருமயிலை அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கலாம். வரலாறுலாம் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த திருக்குறள் இதனுடைய திரிபு எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருக்குறள் அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு கூட்டல் குரல் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு, கரெக்டுங்களா. இதில் திரு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விளக்கங்கள் இருக்குது? திரு அப்படின்னா எதை குறிக்குது? திரு அப்படின்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, இது எல்லாம் குறிக்குது திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது குரல். குரல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய அடியுடையது, குறுகிய அடியுடையது அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது ரெண்டும் திருக்குறள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுடைய இந்த பிரிவு, திருக்கூட்டல் குரல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. திருவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது, குரலுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த திருக்குறள் அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூல். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சிருப்போம். நம்ம சங்க காலத்தில் கிடைச்ச நூல்களை வச்சு, அந்த காலகட்டத்தில் கிடைச்ச நூல்களை வச்சு, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், பதினெண் மேன்கணக்கு நூல்கள் அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ திருக்குறள் எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். நூல்களில் ஒன்று, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். இது வந்து ஒரு அறநூல். ஸோ நம்ம வந்து திருக்குறள் அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்தது திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திருக்குறள் இதனுடைய சிறப்பு பெயர்கள் இதில் முதல் பேர், அதாவது திருக்குறளுக்கு முதல் முதலாக எந்த பேர் வழங்கப்பட்டது, எந்த பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது முப்பால். இதுதான் திருக்குறளுடைய முதல் பேராக கருதப்படுகிறது. பிறகு பொதுமறை, தமிழ்மறை, தமிழ் திருமுறை, தமிழ் திருமுறை, உலக பொதுமறை, உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ பயன், அறவிலக்கியம், பொருளுரை, திருவள்ளுவம், முதுமொழி, இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்குது. ஸோ இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கான ஒரு சிறப்பு பெயர்களை குறிக்கிறது, சரிங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், திருக்குறள் யூனிட் 8 வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிலபஸ்ஸு. நம்ம ஸ்கூல் புக்கில் 6th நீங்கள் 12th வரைக்கும் இருக்கிற எல்லா கண்டென்ட் நீங்கள் படித்தாலே போதும். அதில் நாம் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம இந்த பிரம்மாஸ்திரா சீரீஸில்
டிஎன்பிஎஸ்சிக்கான பிரம்மாஸ்திரா சீரீஸில் நம்ம டோட்டலாக இதை நம்ம கவர் பண்ணலாம். திருக்குறளில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திருவள்ளுவருக்கான சிறப்பு பெயர்கள், திருக்குறளுக்கான சிறப்பு பேர் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ அடுத்தது அதை எழுதியவர் யார், திருவள்ளுவர், அவருக்கான சிறப்பு பெயர்கள். திருவள்ளுவருக்கான சிறப்பு பெயர்கள் நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்போதார், பொய்யில் புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலார். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான பேர்கள் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு உண்டு. ஸோ திருவள்ளுவருடைய சிறப்பு பேர்கள் இதெல்லாம், ரைட்டுங்களா. அடுத்தது, ஸோ முதல்ல திருக்குறள் எப்பொழுது அச்சடிக்கப்பட்டது, அவருடைய மூலம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு காப்பி இருக்கணும் இல்லைங்களா, அதை முதல்ல எப்போ எந்த வருஷம் யார் அச்சிட்டாங்க. முதலில் அச்சிடப்பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு. இதை யார் அச்சடித்தாங்க, அச்சிட்டு முதலில் வெளியிட்டவர் யார், தஞ்சையைச் சேர்ந்த மலையசத்துவனுடைய மகன் ஞான பிரகாசர் தான் முதல்ல இதை என்ன பண்ணார், அச்சிட்டு வெளியிட்டவர். ஸோ முதல் அச்சிட்டு வெளியிட்டவர் யார், மலையசத்துவனுடைய மகன் ஞான பிரகாசர், வருடம் 1812, ரைட்டுங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன்ப்பா, குரூப் டூவில் இந்த வாட்டியும் கண்டிப்பாக ஒரு 10 குறைஞ்சபட்சமாக 10 கேள்வியாவது கேட்க வாய்ப்புண்டு திருக்குறள்லேருந்து. ஸோ நம்ம ஃப்ரம் அந்த பிகினிங்லேருந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 10 மார்க் வாங்கிட முடியும். நெக்ஸ்ட்டு, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள், இது மிக மிக முக்கியமானதுப்பா, இதை நோட் பண்ணிக்காங்க. இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா முதல்ல பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதின்மர். இப்போ பார்த்தீங்கன்னா 22-23 அப்படின்னு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ எக்கச்சக்கமாக எவ்வளோ வரவும் போகிறலாம் திருக்குறள் எழுதி அதுக்கு வந்து உரை எழுதிட்டுருக்கான், அதை விட்ருங்க. முக்கியமான நபர்கள், முதல்ல எழுதிய நபர்கள் 10 யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 தான். ஸோ இது வந்து ஒரு பாடலாகவே கொடுத்துருப்பாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், கவிபெருமாள், அல்லது வேறு எப்படி ஒரு பேர் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபெருமாள் காளிங்கர். ஸோ 1 ஸ்டார்ட் பண்ணி 10, இந்த 10 தான் நபர்கள். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் அப்படிங்கிற 10 நபர்கள் தான் இதுக்கு உரை எழுதிய பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, மணக்குடவர். இதுதான் முக்கியம், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருப்பா அது, மணக்குடவரா, சரி. அதே மாதிரி கடைசியாக 10 எழுதியவர் யார், 10 உரை எழுதியவர், உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பதின்மர், தருமர், மணக்குடவர், தாமத்தர்,
நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் அல்லது கவிப்பெருமாள் காளிங்கர். இதில் முதல் முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். பத்தாவதாக அதாவது இந்த பதின்மரில் கடைசியாக எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபெருமாள். இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வினா, இதில் சிறந்த உரையாக யாரோட உரை பார்க்கப்பட்டது, சிறந்த உரையாசிரியர் யார் இந்த பத்து பேரில், யாரை சொல்லலாம்? பரிமேலழகரை சொல்லலாம். பத்தாவதாக உரை எழுதினார் இல்லையா, ஸோ இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த உரையை அளித்தவர். ஸோ பரிமேலழகர் அவருடைய உரை தான் சிறந்த உரையாக கருதப்படுகிறது. ஓகே, வெரி குட் கலைநிலா, சூப்பர் அண்டு குட் மார்னிங் முத்துக்குமார், குட் மார்னிங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கான பேட்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க உடனே இதை ஜாயின் பண்ணிவிடுங்க, அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ கம்பைன்டு குரூப் டூ, குரூப் டூ ஏ அதுக்கான ஒரு கிளாஸ். ஸோ என்னோடய கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடா 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இல்லை சார் நான் வந்து ஒரு மெகா பேக், நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன், எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 5128 ருபீஸ் அப்படிங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணலாம், அடா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த ஆஃபரில் ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2999 தான் இதுக்கான ஃபீஸு. நம்ம ஏற்கனவே நம்மள்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு 2999 அப்படிங்கிறது தான் ஃபீஸு. அவங்களுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் நம்ம டெலிகிராம்லேயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேடிஎம் மூலமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் 2999 தான், நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் 5128, சரிங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. தமிழ்நாடு மெகா பேக்கு இந்த 2021 நாம் எடுக்க போகிற எல்லா தமிழ் கிளாஸஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி ரயில்வே ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், இப்போ சிஜிஎல்லு சிஹெச்எஸ்எல் வரப்போகுது எக்ஸாமு, அடுத்தது எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதை மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ஜாயின் பண்ணனாலும் சரி, நம்ம அடுத்தது இப்போ குரூப் டியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பேட்ச் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்க்கும் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ குரூப் 4 கிளாஸ் போயிட்டுருக்கு, அடுத்தது குரூப் 2க்கு போயிட்டுருக்கு, ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, திரும்பவும் குரூப் 4க்கும் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி எல்லா பேட்சும் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு மெகா பேக் ஒரு பெஸ்ட் ஆஃபர், இது தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு பேட்சும் இதில் இருக்கும், டெஸ்ட்டு பேட்சும் இதில் கவர் ஆகும். குரூப் டிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, நிறைய பேர் வந்து குரூப் டிக்கு கிளாஸஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஆப்டிடியூடு மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் அதுக்கான ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அருண் சார் அண்ட் அரவிந்த் சார் தான் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் யாருக்காவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. குரூப் டிக்கு படிச்சுட்ருக்கவங்க மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இங்கே அடா 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 79% 689 இந்த பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். Y262 அப்படிங்கிற ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் பேட்ச், சுரேஷ் சார் பேட்ச், அப்புறம் என்னோடய பேட்ச், இலக்கியா மேம், நம்ம எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்ருக்குறோம். எனக்கு ஃபுல் பேட்ச் வேண்டாம், எனக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், யூனிட் 9 தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இல்லை பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், யூனிட் 8 ஆர் ஜியாகிரபி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இண்டிவிஜுவல் பேட்ச் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே குரூப் டி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் அண்ட் அரவிந்த் சார் அவங்களுடைய கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்திடுங்க. ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நான் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த லாஸ்ட்டில் நம்ம பார்த்தது சிறந்த உரை யார் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. சிறந்த உரை யார் கொடுத்துருந்தாங்க, நம்ம பரிமேலழகர் கொடுத்துருந்தார். அடுத்தது, இந்த மொத்த அதிகாரங்கள் எவ்வளவு இருக்குது திருக்குறளில்? அதிகாரங்கள் 133. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பா. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதமாக மொத்த குறள் எவ்வளோ இருக்குது இப்போ? மொத்த குறள்கள் 1330. சரிங்களா. ஸோ இது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? அறம்னு சொல்லலாம், இல்லை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். இன்பத்துப்பால் அப்படின்னு பிரிக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 38, 70, 75. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் அப்படின்னு சொன்னால், 380, இது 700, இது 250, கரெக்டுங்களா? ஸோ அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் அப்படின்னு மூன்று பாக்களாக என்ன பண்ணுறாங்க, பாலில் அது பிரிச்சிருக்கிறாங்க. அறம்பொருள் இன்பம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 38, 70, 75, 380, 700, 250, சரிங்களா? இப்போது அறத்துப்பாலில் என்னென்ன இயல் இருக்குது, ஸோ ஒவ்வொன்றா நம்ம பிரிக்க போகிறோம். 380 இருக்குது இல்லையா, அந்த 380 என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அறம் இதில் 38 படித்தோம், 38 அதிகாரங்கள். என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் அல்லது துறவியல் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அடுத்தது ஊழியல். ஸோ இந்த 38 அதிகாரங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, பாயிரவியலில் 4 அதிகாரங்கள், அதாவது 40 பாடல்கள். இல்லறவியலில் 20 அதிகாரங்கள், அப்போது 200 பாடல்கள். துறவரவியல் 13 அதிகாரங்கள், 130 பாடல்கள். ஊழியல் ஒரு அதிகாரம், இதில் 10 பாடல். ஸோ மொத்தமாக இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 200, 330, 340, 380. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 380 குறள்கள் வந்திருக்கும், 38 அதிகாரங்கள் வந்திருக்கும். ஸோ இது அறம் அப்படிங்கிற முதல்ல இருக்கக்கூடிய பிரிவில், சரிங்களா, 4 இயல்கள் இருக்குது. அடுத்தது பொருள். பொருள் பொருட்பா, பொருட்பாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா. அந்த 70 அதிகாரங்கள் எப்படிலாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு இயல், அது அரசியல் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை, அரசு இயல் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் தப்பு தவறு இல்லை. அமைச்சு இயல், ஒழியியல் அல்லது ஒழிபியல் அப்படின்னு மூன்று பிரிவாக பிரிக்கலாம். இதில் 25 அதிகாரங்கள், இதில் 32 அதிகாரங்கள், இதில் 13 அதிகாரங்கள். அப்போ 250 குறள், 320 குறள், 130 குறள், இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 30, 50, 60, 70, ரைட்டா? 300, 500, 600, 670, 700, அப்போ 700 குறள்கள் முடிஞ்சது. ஸோ பொருட்பாலை வந்து பார்த்திங்கன்னா 70 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 70 அதிகாரங்களில் அரசியல், அமைச்சியல், ஒழியியல் அல்லது ஒழிபியல் அப்படின்னு சொல்லலாம். இதில் மூன்று முக்கியமான பிரிவுகள் இருக்குது. அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்பம். இன்பம் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
ஸோ கடைசி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்பம். இன்பத்தில் மொத்தமாக 25 அதிகாரங்கள் உள்ளது. இந்த 25 அதிகாரங்கள் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களவியல், கற்பியல், களவியல், கற்பியல். இதில் 7 அதிகாரங்கள், இதில் 18 அதிகாரங்கள். 7 அதிகாரங்கள்னால் 70 பாடல், 18 அதிகாரங்கள்னால் 180 பாடல். இதை பிரிக்கும்போது 25 250 பாடல்கள் அப்படின்னு பிரிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ முக்கியமானது திரும்ப சொல்கிறேன் கவனிங்க, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு மூணு பிரிக்கலாம். அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள் இருக்குது, அது நான்கு வகையாக பிரிக்கிறாங்க: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலை வந்து அரசியல், அமைச்சியல், ஒழிவியல் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்பம், களவியல் மற்றும் கற்பியல் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல என்ன சொன்னோம், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2017 ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய திருக்குறளில் 133 அதிகாரங்களில் இன்பம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 25 அதிகாரம் போயிடுச்சுன்னா மீதியில் இருக்கும் 108. அதாவது முதல்ல இது 70, இது 38, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 108. அப்போ 108 அதிகாரங்களை ஆறு முதல் 12 வகுப்பு வரை உள்ள படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும். ஸோ 6th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா பசங்களுக்கும் கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும், இந்த 108 அதிகாரங்கள், அதாவது இன்பம் தவிர்த்து. அப்போது அறம் 38, பொருள் 70. ஸோ இரண்டத்தையும் சேர்த்து 108 அதிகாரத்தையும் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் அவங்களோட சிலபஸில் கொடுத்துடணும் அப்படின்னு யார் கொடுத்தது, யார் கேட்டுக்கிட்டது, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கேட்டுக்கொண்டாங்க. சரிங்களா? அதை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, 2017-18 ஆண்டிற்கான கல்வி ஆண்டில், 2017-18 இருக்கக்கூடிய எஜுகேஷன் இயரில் இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அதாவது மொத்தமாக கிடையாது, 133 அதிகாரங்களும் கிடையாது, 108 அதிகாரங்களை மட்டும், அறம், பொருள் மட்டும். அந்த 108 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய 1080 பாடல்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக 6 முதல் 12 வகுப்பு வரை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்துட்டாங்க. ஸோ எந்த கல்வியாண்டில், 2017-18 எஜுகேஷன் இயரில் ஸ்கூல் புக்கில், அதாவது நம்ம சமச்சீர் புக்கை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. சரிங்களா? 2017-18 கல்வியில் சேர்ப்பதற்கு முக்கியமான காரணம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே திருக்குறளில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள். எல்லாம் என்னென்ன சிறப்பு திருக்குறளுக்கு இருக்குது, பேசிக்காக இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாதது, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நான் திருக்குறள்னு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ திருக்குறள் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சொற்கள், லைவில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம், திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் எத்தனை? இரண்டாவதாக, மொத்த எழுத்துக்கள் எத்தனை? திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? திருக்குறளில் பயன்படுத்தப்படாத
ஒரே உயிர் எழுத்து, ஒரே உயிர் எழுத்து எது? மொத்த தமிழ் எழுத்துக்களில், அதாவது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களில், மொத்தம் 247 247 எழுத்து தெரியும் இல்லையா, அதில் எத்தனை எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்களாம் சொல்லலாம். வெரி குட், காந்தி ஆன்சர் பண்ணியிருக்காரு. மொத்த சொற்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000. மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 42,194. பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து, ஒரே உயிர் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவ். தமிழ் எழுத்துக்களில் 247 எழுத்துக்கள் உள்ளது நம்மளுக்கு தெரியும், ஆயுத எழுத்தையும் சேர்த்து. உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து மூணுத்தையும் சேர்த்தீங்கன்னா 247. அதில் டேஷ் எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. எத்தனை எழுத்துக்கள் இடம்பெறவில்லை? 37. வெரி குட். ஸோ அதுவும் காந்தி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பருங்க. 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை, மீதி 210 எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. ஏர்னிங் தமிழா? குரூப் 4 தமிழ், ஓல்டு புக் ஆர் நியூ புக்குங்கிறீங்க. குரூப் 4க்கு இப்போ வரக்கூடிய, குரூப் 4க்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே நியூ புக் மட்டும் படித்தால் போதுமானது, கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணலாம். நியூ புக்கே போதும், நீங்கள் பழைய புத்தகத்தெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போதைக்கே சூழ்நிலையில். எல்லா புக்குக்குமே, தமிழ் புக்குக்கு மட்டும் இல்லை, எல்லா புக்குக்கும் நியூ புக்கே போதும். உங்களுக்கு டைம் இருந்தது, நான் படித்து முடிச்சிட்டேன் டைம் இருக்குன்னா, நீங்கள் தாராளமாக வந்து ஓல்டு புக்கை வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, புதிய புத்தகம் படித்தால் போதுமானது. கண்டிப்பாக சயின்ஸ் வீடியோ வரும். இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு வந்து நாம் NTPC-யில், இதுக்கு முன்னாடி நேற்று முதல் நடந்தது இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட்லாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்க சொன்ன க்வெஸ்சன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் NTPC CBT 2 அண்டு குரூப் டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் TNPC குரூப் 2, இரண்டுத்துக்கும் நான் சேர்த்து தான் கிளாஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஒரு 1 வீக்கில் வந்து 6 டேஸ்னால் அதில் ஒரு 3 டேஸ் வந்து அதுக்கும் ஒரு 3 டேஸ் இதுக்கும் தான் நம்ம பிரிச்சுருக்கோம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் எது? இருமுறை வரும் ஒரே அதிகாரம். கண்டிப்பாக 175 தெரியல எனக்கு, ஆனால் கண்டிப்பாக 150+ கண்டிப்பாக நியூ புக்லேருந்து வரும். ஏன்னா நம்ம வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே வராது, சில மேக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கிலேருந்து வரலாம், சில மேக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கை மாடல் மெத்தடை வச்சு நம்பர்ஸ்லாம் மாற்றி கூட வரலாம், சரியா? ஸோ அதனால் இப்படி சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய யூனிட் 8 இருக்குல்ல, யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த இலக்கிய வரலாறு இருக்கும், அது நம்ம ஸ்கூல் புக்லேயே எல்லாமே கவர் ஆகிடும்னு சொல்ல முடியாது, பாதி கவர் ஆகும் பாதி கவர் ஆகாது. அதே போல் யூனிட் 8 இருக்கு இல்லையா, சாரி யூனிட் 9, அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வளர்ச்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 1, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த மாநிலம் தலா வருமானத்தில் பின்தங்கியதாக உள்ளது, பெர் கேபிட்டா இன்கம்ல எது வந்து கம்மியாக இருக்குது, அல்லது வந்து எவ்வளவு உள்நாட்டு உற்பத்தியில் எந்த மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்குறாங்க. அது பள்ளி பாட புத்தகத்தில் அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கேள்விகள்
நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் வந்து எதிர்பார்க்கலாம், எக்ஸப்ட் ஒரு சில மேக்ஸு, ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8ல் ஒரு சிலது, யூனிட் 9ல் ஒரு சிலது, தவிர மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வீரா அண்டு கலைநிலா காந்தி மூணு பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பருங்க, வெரி குட். அடுத்தது, அதிக முறை பயன்படுத்திய எழுத்து. அதிக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து எது? அப்போது அதிக முறை சொல்லும்போது அப்போ அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு முறை மட்டும். இரு எழுத்துக்கள் எதுன்னு கேட்குறாங்க. குட் மார்னிங் லிங்கம், குட் மார்னிங்க. ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் எவை? காந்தி, வெரி குட், சூப்பர். இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பறிதல். அதிக பயன்படுத்தப்பட்ட, அதிக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நீ. கிட்டத்தட்ட 1705 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் எவை எவை? லி யா, லி யா. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், அதே மாதிரி முக்கியமான இரு சொற்கள், இடம்பெறாத முக்கிய இரு சொற்கள் எவை? நிறைய சொற்கள் இருக்குது, இருந்தாலும் முக்கிய இரு சொற்கள், இடம்பெறாத இரு சொற்கள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மலர்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் எது? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எது? காந்தி இல்லையே சொல்லியிருக்கீங்க, சூப்பர், வெரி குட்டுங்க. இடம்பெறாத முக்கிய இரு சொற்கள், முக்கியமான ரெண்டு சொற்கள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. ஸோ நம்ம அப்போ தான் அடுத்தடுத்த செஷன் நம்மளால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக முடியும், கொடுக்க முடியும். புதுசாக சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இரு சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிற வார்த்தையும், இறைவன் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. அது இன்டெரக்டாக சொல்கிறதா சொல்கிறாங்க, ஆதி பகவான் அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. இரு மலர்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிச்சம் மற்றும் குவளை. ஜெயகாந்தி தமிழ் கடவுள், வெரி குட். கலைநீலா அனிச்சம் குவளை, மோகனப்பிரியா கலைநீலா அண்டு லிங்கம். அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர், ஒரே பழம். பழம் யாரும் ஆன்சர் பண்ணலீலா? கலைநீலா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட், சூப்பர்ப்பா. நெருஞ்சி பழம், நெருஞ்சி பழம். ஒரே விதை, கலைநீலா லிங்கம் மற்றும் லிங்கம் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சந்தோஷம். ஆன்சர் என்னது? குன்றிமணி. குன்றிமணி.
அடுத்தது கோடி. கோடி அப்படிங்கிற சொல், கோடி என்ற சொல் எவ்வளவு இடங்களில் இடம்பெற்றுள்ளது? எத்தனை வாட்டி இந்த கோடி அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க திருக்குறளில்? எத்தனை முறை பயன்பட்டது? அடுத்தது 70 கோடி என்ற சொல், 70 கோடி என்ற சொல் எத்தனை முறை பயன்பட்டது? டேஷ் முறை பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது 7 என்ற சொல், 7 என்ற சொல் அதே மாதிரி எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? ஏழு என்ற சொல் வந்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் இது. இடம்பெறாத ஒரே எண், திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண், 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்களில் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? கோடி என்ற சொல் 7 முறை பயன்படுத்தப்படுறது திருக்குறளில். வெரி குட். கலைநிலா, வீரா, காந்தி, நந்தினி, ஸோ எல்லாமே சொல்லியிருக்கீங்க. 7 கோடி என்ற சொல் 1 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அதாவது கோடி அப்படிங்கிறது 7 முறையும், 7 கோடி அப்படிங்கிறது 1 முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 7 என்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 முறை பயன்படுத்தப்பட்டது. அப்போ 7 அப்படிங்கிறது 8 முறை பயன்படுத்தப்பட்டது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9. கரெக்டுங்களா? ரைட். ஸோ திருக்குறளில் முதல் எழுத்து எதில் அப்போ ஆரம்பிக்குது? திருக்குறளில் முதல் எழுத்து, கடைசி எழுத்து. அதாவது திருக்குறள் எதில் துவங்கி எதில் முடிவு, எந்த விதத்தில் முடிவடைகிறது? இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறீங்களா? நீங்கள் தமிழ் மீடியம், உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருக்கீங்க, ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் பிஎஸ்டிஎம்ல வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம். திடீர்னு ஒரு சட்ட சிக்கல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அது தெரியாதுங்க. ஏன்னா நீங்கள் தமிழ் வழியில் இருக்கும்பொழுது தமிழில் தான் எழுதணும், இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா அதை வந்து சரியாக அது நம்ம வேல்யூவேஷன் பண்ணும்போது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் யோசிச்சு பார்த்துட்டு நல்லா முடிவாயிடுங்க. இதுக்கு ஒரு தெளிவான பதில் எனக்கு தெரியல, அது நீங்கள் வேறு யாராவது கூட கேட்டு பாருங்கள், தப்பு கிடையாது. இல்லை டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது வந்து குறள் 1, கரெக்டுங்களா? இது எந்த வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கு, எந்த லெட்டரில்? ஆ. அப்போது அகரத்தில் ஆரம்பிச்சிருக்கு, கரெக்டுங்களா? அகரத்தில் துவங்கி
லாஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1330 குரல். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன். இது கடைசி குரல். இந்த கடைசி குரலில் கடைசி லெட்டர் என்னவா இருக்குது, எழுத்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன். அப்போது கடைசி எழுத்து நகரத்தில் முடிகிறது. ஸோ ஆள் ஆரம்பித்து நாளை முடியுது, கரெக்டுங்களா? அகரத்தில் துவங்கி நகரத்தில் முடிகிறது. முதல் குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆ என்பது நம்ம எழுத்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனுடைய சீரியஸில் முதல் லெட்டர் ஆ தான் இருக்குது. அதே மாதிரி ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் யார் முதலானவன், ஆதி பகவன். அதை நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கலாம், ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம், தாய் தந்தையர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எடு அந்த அவங்கவுங்க எழுதின உரையை பொறுத்து, எடுத்துக்கிற ஒரு முறையை பொறுத்து, சரிங்களா? கடைசி குரல் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். இந்த கடைசி லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நா. ஸோ அகரத்தில் துவங்கி நகரத்தில் முடிவடைகிறது. இதுதான் திருக்குறளுடைய முக்கியமான விஷயம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பட் தமிழில் எடுக்கலாமா, தாராளமாக எழுதலாம், அவங்களோட விருப்பம்தான். லாங்குவேஜ் நீங்கள் எதுலன்னா மாற்றி எழுதலாம்ப்பா, இல்லை தப்பே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்து நீங்கள் போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் எழுதுனா மார்க் போட்டுடுறாங்க. உண்மையான விஷயம் அதுதான், நிறைய பேர் இப்போ ஆசைப்படுறது இங்கிலீஷில் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிடுறாங்க. அப்படி செஞ்சு கடைசியில் ரிசல்ட் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதனால தான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள், தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பெருமதிப்பிற்குரிய தேர்வாணையத்திற்கு வணக்கம். நான் எனது பெயர் காளிச்சரன், எனது நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இந்த குறையினை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக தமிழ்லே சொல்லலாம், இல்லை இங்கிலீஷில் சொன்னாலும் சொல்லலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை அப்படியே கம்போஸ் பண்ணி ஒரு மெயில் அனுப்பிவிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். ரைட். ஸோ உங்களுக்கு இந்த பிரம்மாஸ்திரா சீரீஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, அதுவும் பார்த்திங்கன்னா யூனிட் 8 நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக, நேற்று எடுத்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு வரும். அதாவது தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தினுடைய தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம், சரியா? ஃபைன். ஸோ உங்களுக்கு பேச்சஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா திரும்ப சொல்கிறேன், ரயில்வே குரூப் டிக்கான மேக்ஸ் அண்டு ரிவிஷன் பேட்ச் உங்களுக்கு எடுத்துட்டாங்க, ரீசனிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தென் தமிழ்நாடு மெகா பேக் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 5228 ருபீஸில் மொத்தமாக எல்லா பேட்சும் உங்களுக்கு கவர் ஆகும், கூட சேர்த்து டெஸ்ட் பேட்சும் கவர் ஆகும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2999 இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி முக்கியமான ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது நியூ பேட்ச், ஓகே? February 16 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிச்சுட்ருக்கோங்க, இந்த பேட்ச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸில் மார்னிங் 11:00 செஷனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தின் பங்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் 3 NTPC எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள், சாரி 2 NTPC கேள்வியில் 2:00, 3 2 NTPC-ல கேட்கப்பட்ட கேள்வியில் பார்க்கலாம். தேங்க்யூ, மகிழ்ச்சி.